சாயிதர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்மவினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இறவா நிலையை அடைய சாய்தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய்தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். அம்மா, காமம் என்பது தீட்டா. இல்லற சுகம் அனுபவித்து விட்டு கோவிலுக்கு செல்லலாமா? நல்ல ஒரு கேள்வி, மக்களுக்கு தேவையான கேள்வி. ஏன்னா நிறைய வீடுகளில், கிராமத்து வீடுகளும் சரி, வெளியிலே நான் பார்த்துருக்கேன், ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா இல்லற சுகத்தை தவிர்த்து வைப்பாங்க. கோவிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு தீட்டு ஆயிட்டாங்கன்னா ஒரு 3 நாளை தவிர்த்து வைப்பாங்க. நான் தீட்டாயிட்டேன், நான் கோவிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் உலக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். உலகத்தை விட்டுருங்க சிவ சிவ. நம்ம இப்போ ஒரு பெண் தீட்டு ஆயிட்டாங்கப்பா இல்லையா, அந்த தீட்டுக்கும் அந்த தீட்டு வந்து ஆவதற்கு முன்னதாக ஆண் பெண் இரு செருக்கில் வரக்கூடிய அந்த நீரும் ஒரு தீட்டு தான்ப்பா. அது பெருந்தீட்டு, இது சிறுந்தீட்டு. அது என்னமோ, அது பெரும் தீட்டு, இது சிறு தீட்டு அப்படின்னா, ஒரு பெண் தீட்டானதுக்கு அப்புறம் ஏன் கோவில் குளங்கள் தவிர்க்கிறா அப்படின்னா, அவருடைய கழிவு முழுமையாக தன்னுடைய கருவறையிலிருந்து வெளியேறணும். அப்போ உடல் வந்து அசைவு இல்லாத தன்மையில் நிற்கணும். அதனால தான் அந்த காலகட்டத்தில் எந்த வேலையும் தீட்டான பெண்களுக்கு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து, அது வீட்டுக்கு வெளியிலேயோ உள்ளேயோ ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல அமர வச்சு 3 வேளையும் சோத்த போட்டுருவாங்க. தீட்டானதுக்கு அப்புறம் தான் அவங்க, அதுதான் குல விளக்கு, குத்து விளக்குங்கிறதே அதுதான்ப்பா. ஒரு குலத்தை அழிக்காம அந்த விளக்கு தான் ஜோதியை வெளியில கொண்டுட்டு வருமா. அந்த இடத்துல ஏதாவது அவங்களுக்கு அந்த கருவறை ஸ்தானத்துல ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சு அப்படின்னா ஒரு உயிரை கொடுக்க முடியாது, குலம் நாசம் ஆயிரும். விளக்கொலி வராது, உயிர் வராது. ஒளிங்கிறது உயிர் தானே இல்லையா? அதனால அந்த பெண்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி பாதுகாப்பாங்க. அந்த அந்த தீட்டுக்கு உண்டான பெருமையை பாருங்க அந்த இடத்துல. நம்ம எல்லாம் அந்த அசிங்கம், ஐயையா, சிச்சின்னு நினைக்கிறோம், நம்ம அப்படி கிடையவே கிடையாது. இரண்டாவது, இந்த மாதிரி பெண்களை நம்ம கோவிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது உடல் கெட்டு போயிருதா, தீட்டுகள் நிற்கப்படுதா, அல்லது அதீத தீட்டுக்கு காரணமாயிருதா? இரண்டாவது, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தீட்டு உடைய துர்நாற்றங்கள் என்ன ஆகுனா அடுத்தவர்களுடைய நிலையை பாதிக்கும். அது அது இல்லாமல் அந்த தீட்டு பாருங்க, சிலையே வந்து அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட பெரும் சக்தியாக இருக்கும். ஆமாம், முப்பெரும் சக்தி தீட்டு தான், நம்ம கழிவு தானா. இதில் இந்த மாந்திரிகம் செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது நல்ல உச்சக்கிட்டமாக தெரியும் சிவ சிவ. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்ணை அழைத்திட்டு போய் நிற்கும்போது அந்த சிலைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருவதற்கு முன்னதாக கோவிலுக்கு பெண்கள் தீட்டானால் செய்ய போகக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தின காரணம் இதுதான்ப்பா. ஏன்னா தீட்டான பெண்கள் யாரை தொட்டாலும் அவர்களும் தீட்டாகுவார்கள். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும். அதுக்காக வந்து அந்த தீட்டு கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை எளிமையா அவங்களுக்கு பாஸ் ஆகுமாமா. அதே மாதிரி தீட்டான பெண்கள் கையில் ஏதாவது இன்னொரு உயிர் வாங்கி சாப்பிடுது அப்படின்னா அவங்களுக்கு வயிறு வலி எடுக்குமாமா, நோய் வாய்ப்படுவாங்களாமா. ஒண்ணுமே இல்லப்பா, துளசி இருக்கு பாருங்க, துளசி செடி கெட்ட கன்னி பெண் வந்து கிராஸ் ஆனாலாவே அந்த கருகிருமா துளசி. அந்த அளவுக்கு அந்த தீட்டுக்கு வல்லமை உண்டு.
இல்லையா? அப்பேற்பட்ட தீட்டு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்காமா? அதே அழியாம அந்த தீட்டு நின்று போச்சுன்னா ஒரு ஒரு குழந்தை அது வெளித்தள்ளக்கூடிய வல்லமை அந்த தீட்டுல தான் இருக்கு, இல்லையாப்பா? இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது, அறியாமையில இருக்காங்க. பெண்கள் தீட்டு ஆனாவே முதல்ல வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல, பள்ளிகள்ல குறைய சொல்லல, கல்லூரிகள் எல்லாம் பெண்களை படிக்க வைக்கிறோன்னு காரணத்துல அந்த நாள்ல எக்ஸாம் இருக்கு, என் பொண்ணு போகணும்னு சொல்லி அந்த அந்த குழந்தைய அடைச்சு கிடைச்சு அந்த தீட்டை வெளியேற விடாம அந்த குழந்தைய வெளி உலகத்துல தள்ளி நாளைக்கு அது ஒரு குழந்தை பேரு இல்லாம தவிப்பதற்கு மூல காரணம் இதுவா தான் இருக்கு. அதனாலதான் எங்க வீட்டுல திட்டுவாங்க, இன்னும் எனக்கும் பெண் குழந்தை இருக்கு இல்லையா, எந்த இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சில நேரத்துல என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு எங்க அம்மா திட்டுவாங்க எனக்கு. ஏன்னா இந்த வழிமுறைதான் என் பிள்ளைக்கு அவளுடைய வாழ்ந்து வரும்போது கை கொடுக்கும். சிவசு பெண்களை வந்து வளர்த்தக்கூடிய முறையே வேறப்பா. நான் பெண்களை ஆண்களுக்கு சரிசமமா வளர்த்துறேன், நான் அப்படி கொண்டுட்டு போறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பெண்மையை வந்து மதித்து கொண்டுட்டு போகணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும், அது செய்யறதே கிடையாது. அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த மூன்று நாள் தீட்டுல அவங்களுடைய ஆடை வேறையா இருக்கணும். இன்னைக்கு பேண்ட் போட்டுக்கிறீங்க, லெகின்ஸ் போட்டுக்கிறீங்க, உடம்பு அடைச்ச மாதிரி போட்டுக்கிறீங்க, பெட்டு மேல உட்காந்துக்கிறீங்க, சோஃபா மேல உட்காந்துக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அவங்களுக்கு எல்லாமே உடல் அழிந்து போயிடும். ஒரு பெண்ணுக்கு பெண்மையை கொடுப்பது கருவறை, அந்த கருசானதான் அந்த பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது சிவ சிவ. அதனால அந்த கருவறை ஸ்தானம், பெண் தீட்டு, இதுக்கெல்லாம் எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும்ப்பா சிவ சிவ. அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போகும்போது நீங்க கேட்டீங்க பாருங்க, ஆண் பெண் சுகங்கள் வந்து தேவையாமா அப்படின்ட்டு. நிச்சயமாக அப்படி இருந்தாலும் அவங்க கோவிலுக்கு போகலாம்ப்பா, தவறு எதுவும் கிடையாதே இல்லையா? அது ஒரு கழிவு தானே. இந்த தீட்டுக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம கோவில் குளங்களுக்கு போகக்கூடாது, ஆனா அந்த தீட்டுக்கு நிச்சயமாக என்ன பண்ணலாம், கோவில் குளங்களுக்கு போகலாம் சிவ சிவ. சிவாய நம்ம. ஏதோ அடியனுக்கு தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்கிறேன், யாரையும் நான் வந்து புண்படுத்துற மாதிரி பேசல. என்னைக்கு பெண்மைக்கு அந்த பெண் அப்படி அந்த பெண்மைன்னு எதுக்கு வந்ததுன்னா கருவறை, இதோட தான் கருவறை தான் சிவ சிவ. கல்லறையும் இறைவனுடைய கருவறையும் பெண்ணுடைய கருவறையும் ஒன்றே சிவ சிவ. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை, அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க, தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம், என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய, நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுவீங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்றைக்கி இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால் நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு, நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது, இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும், இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.